அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ நாங்களும் புதுசாக ஏதாவது கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தோமா, பட் எதுவுமே கிடைக்கல. அதனால பழையபடியே வந்துட்டு கம்பேரிசன் ஃபீல்ட் வந்துருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரின் பவுடரில் எவ்வளோ தூள் இருக்குன்னு என்ன போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ரின் பெரிய பாக்கெட் பெட்டரா இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வாங்குறது பெட்டரா அப்படிங்கிறது வந்து தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ போடுறேன், எப்பயும் போல அதே இன்ட்ரோ தான் பார்த்துட்டு வந்துருங்க. வாட் அம்மா, வாட் இஸ் திஸ் அம்மா, வாட் அம்மா, வாட் இஸ் திஸ் அம்மா. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரின் பாக்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோ வந்து இருக்கக்கூடிய ஒரு ரின் பாக்கெட் 80 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாக்கெட்டையும் இதே அளவுள்ள 80 ரூபாய்க்கு வந்துட்டு சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். மொத்தம் 16 5 ரூபாய் பாக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றும் 55 கிராம் வந்து எடையுள்ள ரின் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 1 கிலோவில் வந்துட்டு பெரிய ரின் பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுவும் 80 ரூபா தான், இதுவும் 80 ரூபா தான். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து கொட்டி கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்குது, எது வந்து குவாலிட்டி வைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பாக்கெட்ஸ் இருக்குல்ல 5 ரூபாய் பாக்கெட்ஸ், ஸோ இந்த 5 ரூபாய் பாக்கெட்ஸ் இருக்கிறதெல்லாம் வெட்டி நம்ம இதில் போடலாம் இந்த டப்பாவில். இதுவும் 70 ரூபாய்க்கு தான் வந்தோம். அதே தான் சேம் டிட்டோ, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் டப்பாவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 5 ரூபாய் பாக்கெட்ஸ் எல்லாம் வெட்டி வெட்டி போட போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 1 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பெருசு ரின். அதே மாதிரி இதெல்லாம் சின்னது 5 ரூபாய் பாக்கெட்ஸ், 16 பாக்கெட், 16 இன்டு 5 போட்டீங்கன்னா 80 ரூபா வந்துடும். ஸோ அந்த மாதிரி 80 ரூபாய்க்கு இதுவும் ஈக்குவலாக வாங்கியிருக்கோம். ஒவ்வொன்றும் 55 கிராம். ஆல்ரெடி சொன்னேன், இருந்தாலும் திரும்ப தெளிவாக ஒரு தடவை சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வெட்டி இதுலையும் இதை வெட்டி இதுலையும் வந்து போட்டு எது வந்து அதிகமாக வருது, குவாலிட்டி வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் எது வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் எல்லாம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 20 ரூபா கொடுத்து ஒரு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம். இதுவும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்கெட் நம்ம வந்து கட் பண்ணலாம். கட் பண்ணுறது நம்ம எப்படி வேணால் கட் பண்ணலாம், ஆனால் இது ப்ரொசீஜர் கரெக்டாக இந்த எட்ஜில் மட்டும் கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணுவோம். ஓ, மறந்துட்டேன், எப்பயும் போல குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னது கட்டு செம்ம வாசம் அடிக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டில் ஒரு அக்காவாக இருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருக்காங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில். ஸோ இவங்களுக்காக இந்த பாக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிறது மொத்தமாக இந்த க்ரீன் கலர் டப்பாவில் கொட்டுவோம். இதில் எங்கே க்ரீன் இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க, நான் இது க்ரீன் மூடி அதனால் அதை சொன்னேன். ஸோ இந்த க்ரீன் கலர் மூடி இருக்கக்கூடிய இந்த டப்பாவில் நம்ம ஃபுல்லாக கொட்டுவோம். இந்த டப்பாவோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், ஒரு நிமிஷம் சொல்லிங்க. ஆ, இந்த டப்பாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, வாங்கும் போதே தெரியாமல் அப்படின்னு சொல்லி நாளே பார்த்து வாங்கணுமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த டப்பாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மில்லி அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கொட்டலாம். ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் குழவ சத்து கொடுங்க. டப்பா 10மா ஃபுல் டப்பாவுமே நம்பி வலியும் போல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. 70 ரூபா குடிச்சு டப்பா ஆகிடுவே, கொஞ்சம் பெருசா ஆகிருக்கலாம்னு தோணுது இப்பதான். அவசியம் இல்லாம போயிருச்சு கரெக்டா ஃபுல் டப்பா வந்து ஃபுல்லா இருக்கு ஸோ இந்த பத்திரமா வந்து ஒதுக்கி வச்சிருவோம் அண்ட் அடுத்ததான் வந்து இந்த டப்பாவில் வந்து இதை நம்ம கொட்டுவோம் இப்பயே எனக்கு அதே சந்தேகம் தான் டப்பா 10மா 10ஆ தான் ஆக்சுவலி வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்காக வாங்குற பொருள் எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் கடை போடலாங்கிற ஐடியாக்கே வந்துட்டாங்க.
அந்த அந்த கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டே ஆகிட்டாங்க சொல்ல போனால், ஏன்னா அத்தனை ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் என்ன பொடி கடை வாங்க போறீங்களான்னு கேட்குறாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, நான் வித விதமா உங்களுக்கு ஏதாவது ரிசன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் என்னுடைய கடமை. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இந்த அளவு கூட பண்ணலாம் எப்படி. அதனால இந்த ரெண்டை பார்க்கும்போதுலாம் சின்ன வயசுலேருந்தே அம்மா துவைக்கும் போது நம்ம ஏதோ வந்து சாப்பிட்ற ஐட்டம் நினைச்சு எடுத்து சாப்பிட போய் கண்டபடி அவங்க அடிச்சு துரத்தி விட்டு இந்த மாதிரியான பல நினைவுகள் வந்து இந்த ரெண்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டு இருக்க விளம்பரமே வந்து இந்த ரின் விளம்பரம் தான். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து 16வது கவர். இதையும் நம்ம வந்து கொட்டிக்கிட்டோம். கொட்டி முடிச்சுட்டு இதை ஒரு தடவை தட்டி பார்த்துக்கிட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து நாம் இந்த 5 ரூபாய் சின்ன சின்ன பாக்கெட்ஸை வந்து ஃபுல்லாக கொட்டியாச்சு. மொத்தம் 16 பாக்கெட்ஸையும் கொட்டி இதில் வந்து ஃபுல்லாக நம்ம அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் கடைசியாக வந்தாச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிற மாதிரி இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கிரீன் கலர் டப்பா போட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு நம்ம வந்து வாங்கியிருந்தோம்ல, 1 கிலோவுக்கு வாங்கின பெரிய கவர். கிட்டத்தட்ட வந்து 1 கிலோ வந்து அது இருந்துச்சு, 80 ரூபாய்க்கு வாங்கினது, அதை வந்து கொட்டணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 16 பேக்கெட்ஸ் வாங்கிருந்தோம், 5 ரூபா பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம், ஒவ்வொன்றும் 55 கிராம் எடை உள்ளதாக இருந்துச்சு. மொத்தம் 55 × 16 பேக்கெட்ஸ்னு போட்டிங்கன்னா 850 கிராம் வரும். ஸோ இது வந்து 1 கிலோ பாக்கெட் வாங்கி நம்ம வந்து கொட்டினது, இது வந்து 850 கிராம் இருக்க வேண்டியது. இது ரெண்டையும் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வெயிட் மிஷினில் போட்டு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ரஃப்பாக நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதில் வந்து வெயிட் டிஃபரன்ஸஸ் இருக்க தான் செய்யும். அது எவ்வளோ வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் மிஷினில் வந்து அளவிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெயிட் மிஷின் எடுங்க. ஸோ இதுதான் வந்து வெயிட் மிஷின். இது வந்து நான் போன வீடியோவில் போயிட்டு காமிச்சிட்டேன், அதே வெயிட் மிஷின் தான். ஸோ இதில் எவ்வளோ வந்துட்டு இது இடம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால தான் இந்த டப்பாவோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த டப்பாவோட வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கிராம் கரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு எவ்வளோ காமிச்சிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் காமிச்சிச்சு. எனக்கே திக்கிட்டு இருக்கு, ஏன்னா இந்த டப்பா 3 கிலோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கையை வச்சு இப்படி அழுத்துட்டீங்கடா 3 கிலோ இல்லை அதுக்கு மேலே கூட வரும். அதுக்கப்புறம் கை எடுத்துட்டு பார்த்தா தெரியுது 100 கிராம் தான் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த டப்பாவோட வெயிட் வந்து 100 கிராம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம நம்மளுடைய இடையேந்திரத்தை வந்து இயக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெயிட் மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 கிலோ நம்ம வாங்கணும்ல, ஸோ அதை வந்து வைப்போம். வச்சு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 111 கிராம்னு வரும். நான் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா 112 கிராம்னு அது மாறும். அதனால எக்ஸாக்டாக வந்து அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 111 கிராம் இல்லைனா 112 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட வெயிட் வந்து நம்ம முதலே பார்த்துட்டோம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 100 கிராம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 100 கிராம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 12 கிராம் இல்லைனா 1 கிலோ 11 கிராம்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த 1 கிலோ 11 கிராம் இல்லை 12 கிராம் இதுதான் வந்து ஸ்டேபிளாக இதோட வெயிட். அதாவது இந்த கிரீன் கலர் கேப் போட்ட இந்த 1 கிலோக்கு 80 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம அந்த ரின்னோட வெயிட் வந்து 1 கிலோ 11 கிராம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5 ரூபா பாக்கெட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 கிராம் இருக்கக்கூடிய 5 ரூபா பாக்கெட்ஸ் 16 வாங்கி கொட்டி வச்சிருக்கோம்ல. ஸோ இது வந்து எவ்வளோ வந்து வெயிட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் டப்பாவோட வெயிட் வந்து ஸ்டேபிளாக வந்து 100 கிராம் தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 55 கிராம் × 16 பாக்கெட் 850 கிராம் வரணும். இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டப்பாவோட வெயிட் 100 கிராம்னு போட்டாலும் கூட 980 கிராம் வரணும். ஸோ எவ்வளோ கிராம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 995 கிராம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 995 கிராம்ஸில் வந்து 100 கிராம் வந்து இந்த டப்பாவுக்கு போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 895 கிராம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டில் எது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் 80 ரூபா தான், இதுவும் 80 ரூபா தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி
கிராம் இது வந்து ஒரு கிலோ 12 கிராம் கிடைச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 890 கிராம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கிராம் இருக்கு. ஒரு பாக்கெட் நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கும்போது 55 கிராம் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு பாக்கெட் நீங்கள் அதிகமாக வாங்குனீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதை ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கடைசியாக நம்ம என்ன டெசிஷனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெயிச்சிச்சு. ஸோ இது வந்து தோத்துருச்சு. சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 ரூபாய் அதே ரேட்டு தான். பட் குவாலிட்டி வைஸும் இது நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லி இந்த வீடியோ வந்து பேசும்போதே ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது, இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் ரெண்டு விதத்துலையுமே இதுதான் வந்து ஜெயிச்சிருக்கு. க்ரீன் கலர் டப்பா, க்ரீன் கலர் மை ஃபேவரட் கலர் ஜெயிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பாக்கெட் எக்ஸ்ட்ராவா 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டிங்கனா வந்து இதை ஈக்குவல் பண்ண முடியும். இது 80 ரூபாய் அண்ட் இது 90 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்கியிருந்தால் தான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா பாக்கெட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 10 ரூபா வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி வைஸும் இது சூப்பராக இருக்குது. மனமாகட்டும் அண்ட் வந்து பார்க்கும்போதும் சரி உள்ளே வந்து இடையிடையே கலர் கலராக நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு கிலோ பாக்கெட்டே வாங்கிங்க, இதுதான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, தாராளமாக 5 ரூபா பாக்கெட்ஸ் வாங்கிங்க, ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் தான் வரும். நம்பியே இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு அப்பப்போ வந்து 5-5 ரூபா வாங்கிக்குவோமே, இதுவும் கரெக்ட் தான். ஸோ கடைசியில் பார்த்தா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வைஸ் இதுதான் பெஸ்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தீர்ப்பு, கடைசியாக பெருசாக ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த டப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்த்து வாங்கின டப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் அண்ட் வந்து இந்த வீட்டில் வந்து துணி தவிக்கிற கணவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கடைசியாக வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தெரியாம கீது அழுத்திடாதீங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடும். ஸோ வந்து நீங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க, என் தம்பி தான் அண்ணன் தான் நல்லா பண்ணுவாப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வீடியோஸ் எல்லாம் பார்க்க வைங்க. ஸோ ரொம்பவே நன்றி. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு நல்ல வீடியோவில் நான் திரும்ப வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பை.